நான் எப்பவுமே எப்ப எவ்வளவு நேரம் பேசணும் ஆரம்பிக்கணும் அதெல்லாம் கேட்கவே மாட்டேன். எத்தனை மணிக்கு முடிக்கணும் அப்படின்னு கேட்டேன். எனக்கு எத்தனையோ பேர் பதில் சொல்லுவாங்க, ஹாஃப் அன் அவர், ஒன் அவர் அப்படிம்பாங்க, அவங்கள பார்த்துக்கங்க அப்படிம்பாங்க. எனக்கு ஒரு சொன்ன மெசேஜ் ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு வார்த்தை சொன்னார், நீங்க சொல்ல நினைச்ச மெசேஜ் அவங்களுக்கு எப்ப ரீச் ஆயிடுச்சுன்னு தோணுதோ அப்ப நிறுத்தலாம். இதுதான் வாழ்க்கையே, வாழ்க்கையோட சூத்திரமே இதுதான். நாம் இந்த உலகத்துக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தை விட்டு போறது கூட தயாரா இருக்கணும், சந்தோஷம். இந்த பர்பஸ், நம்ம என்ன பர்பஸுக்கு வந்திருக்கிறோம், அந்த பர்பஸ் அதை சரியா நிறைவேற்றுறோமா அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நான் இங்க வந்த இடத்துல அசஸ் பண்ண போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்னு நான் பார்த்தது முதல் விஷயம், எல்லாரும் இங்க வற்புறுத்தினது, நீங்க தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு இங்கிலீஷ் மீடியத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, இங்கிலீஷ் மீடியத்திலே படிச்சிருந்தாலும் தப்பு தப்பான இங்கிலீஷ் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. அப்படி ஒண்ணு இந்த ஊர்ல யாரும் அப்படியே உலகத்தையே புரட்டி போடுற மாதிரி இங்கிலீஷ் எல்லாம் சொல்லித்தர்ற அளவுக்கு எல்லாம் பெரிய மனுஷன்லாம் இந்த ஊர்ல இல்ல. உண்மையை நம்ம உண்மையாதான் ஒத்துக்கணும், அப்படிலாம் ஒண்ணும் பெருசா கிடையாது. எல்லா வெண்டைக்காயும் பார்த்துட்டேன்னா, நான் முத முதல்ல தமிழ் மீடியம் படிச்சுட்டு தமிழ் மீடியம் முடிச்சுட்டு விவேகானந்தா காலேஜில் பியூசி ஜாயின் பண்றேன். தமிழ் மீடியத்துல இங்கிலீஷ் மீடியத்துக்கு போனா பயமா இருக்கும், வாத்தியாரெல்லாம் இங்கிலீஷ் பேசுவாரு, அவரே தப்பாதான் பேசுறாரு தெரியறதுக்கு 6 மாசம் ஆச்சு. ஆனா தெரிஞ்சது இல்ல, தப்பா பேசுறாருன்னு தெரிஞ்சா நான் கண்டுபிடிச்சிருந்தேன் அர்த்தம். ஏன் ஒரு 6 மாசம் ஆகும், ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அந்த 6 மாசமும் தப்பா பேசிடுவோமோங்கிற பயத்துல பேசாமே இருக்கக்கூடாது. நான் கேட்டுக்கிறது அதான், மாணவர்களை தப்பா பேசணுமோன்ற பயத்துல பேசாமே இருந்தக்கூடாது. இப்படி சொல்லட்டுமா, இங்கிலீஷ் தப்பா பேசினா தப்பு இல்ல, தப்பா பேசினா தப்பு இல்ல, ஏன்னா அது நம்ம தாய்மொழி இல்ல. நீங்க இங்கிலீஷ் தப்பா பேசினா வெக்கப்பட வேண்டிய இங்கிலீஷ் காரணே ஒழிய நீங்க இல்ல. அவன் நமக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணிட்டு போயிட்டா அவன் மொழியை கொஞ்சம் கெடுத்தா என்ன பெரிய நஷ்டமா? நீங்க தப்பா இங்கிலீஷ் பேசுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போறது என்னுடைய நோக்கம் இல்ல, தைரியமா பேசுங்கன்னு சொல்றதுதான் என்னுடைய நோக்கம், தைரியமா பேசுங்க. கஸ்தூரிபா காந்தி யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப பெரிய மனுஷங்கள் எல்லாம் அந்த நாடு மறந்துருச்சு. கஸ்தூரிபா காந்தி காந்தியோட பொண்டாட்டி, காந்தினா மகாத்மா காந்தி, அது வேற இப்ப காந்திலேயே நிறைய காந்தி இருக்கிறதால காந்திலையும் யாரு காந்தின்னு சொல்ல வேண்டியிருக்கு, மகாத்மா காந்தி பொண்டாட்டி கஸ்தூரிபா காந்தி. கஸ்தூரிபா காந்தி சேலத்துக்கு வந்தாங்க, திருச்செங்கோடு ஆசிரமத்துக்கு, ராஜாஜியோட ஆசிரமத்துக்கு போறாங்க. அந்த அம்மாவுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? ஆனா காந்தியோட மிஸ்ஸஸ் எவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ் அந்த அம்மாவுக்கு. திருச்செங்கோடு ஆசிரமத்துல சாயம் போட்டுக்கிட்டு இருக்கிறான், புடவைக்கு சாயம் போடுறாங்க, கதர் புடவைக்கு. என்ன இருந்தாலும் கஸ்தூரிபா காந்தி பொம்பளை தானே, புடவையை பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு அப்படியே பத்திக்கிட்டு வரும் இல்லையா? அந்த அம்மா நேரா போய் அந்த புடவையை எப்படி எடுத்து பார்த்துட்டு சாயம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மாக்கு இங்கிலீஷ் தெரியாது, என்ன கேட்டாங்க தெரியுங்களா? This color go? அவங்க இங்கிலீஷ் பாருங்க, இந்த சாயம் போகுமா அப்படிங்கறத கேக்குறாங்க. This color go? பக்கத்துல ராஜாஜி இருந்தார், ராஜாஜி இங்கிலீஷ்ல எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட், அவர் படிக்காத இங்கிலீஷா? இப்ப கஸ்தூரிபா காந்திக்கு சொல்லணும், This color no go. ஏன் தெரியுமா? ராஜாஜிக்கு இங்கிலீஷ் தெரியுங்கிறது முக்கியம் இல்ல, இங்கிலீஷ் தெரியாத கஸ்தூரிபா காந்திக்கு புரியணுங்கிறது முக்கியம். நான் எவ்வளவு பெரிய அறிவாளிங்கிறத வெளிப்படுத்துவதற்கு பேசக்கூடாது, யாருக்கு பேசுகிறேன் என்பதை புரிந்து கொண்டுதான் நான் பேசணும் இல்லையா? என்னுடைய அறிவை வெளிப்படுத்துறதுக்கு அல்ல. நான் கூட பேச்சாளருக்கே ஒரு இலக்கணம் சொல்வேன், இன்னொருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு பேசாத, நீ நினைக்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு பேசு, உன் பேச்சு வெற்றிகரமா இருக்கும். இவங்களை இம்ப்ரெஸ் பண்ண முடியுமா, அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னா அந்த பேச்சு நல்லா இருக்காது. எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, அதை தைரியமா எக்ஸ்பிரஸ் பண்ணு, பேச்சு நல்லா இருக்கும். உங்களுக்கு இங்கிலீஷ் வரல அப்படின்னு பயப்படாதீங்க, என்ன வருதோ அதை முதல்ல பேசுங்க, திருத்துவாங்க, திருத்திக்கங்க. மகாத்மா காந்தி தப்பான இங்கிலீஷ் பேசியிருக்கார். மை இன்டென்ஷன் இஸ் நாட் டு டேமேஜ் மகாத்மா, ஏன்னா இட் ஹஸ் பீன் ஆல்ரெடி டன். நான் காந்தியை டேமேஜ் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. காந்தி எங்க தப்பா பேசுறாரு தெரியுமா? இங்கிலீஷ், ரைட் ஆனரபிள் சீனிவாச சாஸ்திரின்னு ஒரு பெரிய மனுஷனுக்கு லெட்டர் எழுதினாரு, சீனிவாச சாஸ்திரி இங்கிலீஷ்ல எம. இவர் லெட்டரை எடுத்து வச்சுக்கிட்டு எங்கெல்லாம் தப்பு இருக்கோ அதெல்லாம் ரெட் இங்க்ல கோடு போட்டார் காந்தி லெட்டர்ல.
கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, கோடு போட்டு காந்திக்கு திருப்பி அனுப்புறாரு. நல்லவேளை இம்போஷன் எழுதுன்னு சொல்லல. இந்த லெட்டர் அனுப்பிச்சு இவ்வளவு தப்பு இருக்குன்னு பாருங்க. காந்தி அந்த லெட்டருக்கு பதில் எழுதுறார், மிஸ்டர் சாஸ்திரி, இதுபோல் திருத்தப்பட வேண்டிய கடிதங்கள் என்னிடத்தில் நூற்றுக்கணக்காக இருக்கின்றன, நீங்கள் என் உதவியாளராக வேலைக்கு சேர முடியுமா, என்ன சம்பளம் எதிர்பார்க்கிறீர்கள்? சார், சினிமா சாஸ்திரிக்கு இங்கிலீஷ் நல்லா வரலாம், ஆனா இந்தியாவுடைய தலைவராகிற யோகியதை சீனிவாச சாஸ்திரிக்கு இல்ல, நெஞ்சுறுதி இருந்த மகாத்மா காந்திக்கு தான் இருந்தது. கன்விக்ஷன் அப்படிங்கறது தான் லீடர்ஷிப் குவாலிட்டி. கன்விக்ஷன், உறுதி, மன உறுதி, அதான் லீடர்ஷிப் குவாலிட்டி. முதல்ல கிளாரிட்டி இன் திங்கிங், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுல ஒரு தெளிவு இருக்கணும். பாரதி ஆரம்பிப்பா, இது அறிவிலே தெளிவு அப்படின்பா. முதல் விஷயம், வாட் ஐ நீட், எனக்கு என்ன தேவை அப்படிங்கறது முதல்ல எனக்கு தெரியணும். சில பேர் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, சார் ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்க. சார் என்ன வேலை? எதுனா ஒரு வேலை. என் வேலையை தான் கொடுக்கணும். என்ன எதுனா ஒரு வேலைன்னா எனக்கு என்ன வேணும்னு சொல்ல தெரியணுமா இல்லையா? முதல்ல என்ன வேணும் உனக்கு, அதை முதல்ல சொல்ல தெரியணுமா இல்லையா? அப்போ உங்களை நீங்க வளர்த்துக்கணும். இங்க பேரண்ட்ஸுக்கு சொல்ல வேண்டிய விஷயம்னு சொன்னாங்க. நான் பேரண்ட்ஸ் ரொம்ப வாழ்த்துறேன், பாராட்டுறேன். ஆனா சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் சேர்த்து சொல்லணும். அவர் ரொம்ப அழகா சொன்னார். நம்முடைய ஜெயபிரகாஷ் அவர்கள் பேசுகிற போது ஒன்று சொன்னார். எப்படின்னு கேட்டா, இது முடிச்ச உடனே ஒரு 25,000 ரூபாய் சம்பளத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு இல்லையா, அது பேசிக்கலா எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்கிறது தான். அது ரொம்ப ஆவரேஜான சிந்தனை. அது அதை தாண்டி எவ்வளவோ விஷயம் இருக்கு இந்த உலகத்துல. இப்படி ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, நீங்கள் அறிந்திருக்கிற உலகம்னு ஒரு பகுதி இருக்கு, உங்களால் அறியப்படாத உலகம்னு ஒரு பெரிய பகுதி இருக்கு. எல்லாம் அறிந்திருக்கிற உலகத்துக்குள்ளேயே போட்டி போடுறாங்களே ஒழிய, அறியப்படாத உலகத்துல போனா நீங்கள் பிழைப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அறியப்படாத உலகத்தை அறிந்து கொள்வதற்கு இந்த 4 வருஷத்தை நீங்க நல்லா பயன்படுத்திக்கணும். அறியப்படாத உலகத்தை அறிந்து கொண்டால் உங்களுக்கு மிகப்பெரிய பொற்காலம் காத்திருக்கிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். எத்தனையோ இருக்கு நம்ம மேல, வெளியில வரத்துக்கு, படிக்கிறதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு, மேல வர எத்தனையோ வாய்ப்பு இருக்கு. அவற்றை முழுக்க நீங்க யூஸ் பண்ணிக்கணும் பிள்ளைங்க. அதுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிங்கா இருக்கணும். அதை விட்டுட்டு முதல்ல நான் இப்படி ஓப்பனா ஒரு க்வெஸ்சன் கேட்கறேன், தப்பா நினைக்காதீங்க. இந்த கல்லூரியில வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு சேர்ந்திருக்கிற பிள்ளைங்கள்ல நான் இன்ஜினியரிங் படிக்கணுங்கிற ஆசையோட வந்தவங்க எத்தனை பேரு, பெத்தவன் புடிச்சு தள்ளிட்டான் அப்படிங்கிற அபிப்பிராயத்தோட வந்தவங்க எவ்வளவு பேர்? நான் சேரணும், இன்ஜினியரிங் படிச்சு இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற ஐடியாவோட வந்தவங்க எவ்வளவு பேரு? ஒரு வழி இல்ல, அப்பா போ சொன்னாரு, அம்மா போ சொன்னாங்க, படிக்க சொன்னாங்க அப்படின்னு ஜாயின் பண்ணவங்க எவ்வளவு பேர்? இது முதல்ல நான் கையெல்லாம் தூக்க சொல்ல மாட்டேன், அது வேண்டாம். உங்களுக்கு மனசுக்குள்ளேயே கணக்கு பார்த்துக்கங்க, எல்லா கணக்கு நீங்க உங்களுக்குள்ளேயே பார்த்துக்கங்க. ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஒருவேளை நீயா முடிவு பண்ணாம பெத்தவங்க முடிவு பண்ணி படிக்க வந்திருந்தாலும் இந்த நிமிஷத்திலிருந்து அந்த ஐடியாவை மாத்திக்க. ஏன், இனி அது பெற்றோரின் முடிவல்ல, அது உன்னுடைய முடிவு என்று தீர்மானித்தால் தான் நீ ஜெயிக்க முடியும். இனி அது உன்னுடைய முடிவு. நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். நான் கொஞ்சம் குண்டா இருக்கிறேன், வெயிட்டா இருக்கிறேன், என் வெயிட்ட தூக்கிட்டு அமெரிக்கா போறேன், எத்தனையோ நாடு போறேன், இங்கிலாந்து போறேன், எவ்வளவு போனா என்ன, என் வெயிட்ட தூக்கிட்டு போறது எனக்கு ஒன்னும் பெரிய கஷ்டம் இல்ல, சுகம். அது என் உடம்பு, என் வெயிட்ட நான் தூக்குற போது எனக்கு அது சுகம், என் உடம்பு. இன்னொரு உதாரணம் சொல்றேன், செத்து போயிட்டார் ஒருத்தர், எவனோ 4 பேர் தூக்கிட்டு போறான், சுகமாவா இருக்கும்? என்ன சொல்லுவான், பொண்ணங்கன்னு கணக்குதுரா அப்படின்னா, அது பொண்ணந்தான் கணக்காமையா இருக்கும். இப்ப உங்களுக்கு புரிஞ்சு போச்சா, வெயிட்டா இருந்தாலும் என் உடம்ப நான் தூக்கிட்டு போகும்போது எனக்கு ஈஸியா இருக்கு, அடுத்தவன் உடம்ப தூக்கிட்டு போகும்போது சிரமமா தெரியுது. எந்த முடிவும் உன்னுடைய முடிவா இருந்தா செயல்படுத்துவது சுலபமா இருக்கும், யாரோ கொடுத்த முடிவா இருந்தா அது பிணம் சுமக்கிற வேலையா இருக்கும். எங்க அப்பன் சொல்லிட்டா நான் படிக்க வந்தேன், எங்க ஆத்தா சொல்லிட்டா நான் படிக்க வந்தேன், எங்க தாத்தா சொல்லிட்டா நான் படிக்க வந்தேன்னா உன்னால படிக்க முடியாது. நீ இப்ப உன் முடிவா மாத்தணும், அது என்னோட முடிவு. இந்த 4 வருஷம் படிச்சு நான் பெரிய ஆள் ஆகுறதுங்கிறது என்னுடைய டெசிஷன் அப்படின்னு மாத்திட்டேன்னா உனக்கு ஈஸியா இருக்கும். ரெண்டு, மாணவர்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் பொதுவா வரும் இந்த ஏஜ்ல, அதாவது இன் பிட்வீன் 15 to 30, இந்த ப்ராப்ளம் இல்லாத மனுஷனே கிடையாது. 15 to 30 எல்லா மனுஷனுக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்ன தெரியுமா, நாம இன்னும் கொஞ்சம் அழகா இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம். இல்ல, என்ன பண்றது, நம்ம இன்னும் கொஞ்சம் அழகா இருந்திருக்கலாமோ. எப்படி,
மூக்கு கொஞ்சம் நேரா இருந்திருக்கலாம், கண்ணு கொஞ்சம் பெருசா இருந்திருக்கலாம், நம்முடைய பல்லெல்லாம் கொஞ்சம் ஒழுங்கா இருந்திருக்கலாம், எல்லாம் இல்ல என்ன பண்றது? ஐயோ என் பர்சனாலிட்டியே சரியா இல்லையே அப்படின்னு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல புழுங்கி சாவறதா? ஒன்னு தெரிஞ்சுக்கோ, நீ எப்படி இருக்கிறாயோ அதுவே நீ ஜெயிப்பதற்கு போதுமானது என்பதை முதலில் புரிந்துகொள். நீ எப்படி இருக்கிறியோ அது போதுமானது, நீ ஜெயிக்கிறதுக்கு அது போதுமானது. மாற்றக்கூடிய நல்ல விஷயங்களை மாத்திக்கோ, உன்னை வசதிக்கோ, நான் வேண்டான்னு சொல்லல, ஆனா எதெல்லாம் மாற்றவே முடியாததோ அதுக்கு ஏங்காது. கொஞ்சம் தோல் கருப்பா போச்சு, அதை வெள்ளையாடுறதுக்கு அதை பெயிண்ட் அடிக்கலாமா? நம்ம ஊர் டிவியில ஒரு விளம்பரம் போட்டு கெடுக்கிற, என்ன கெடுக்கிற, ஒரே நாளில் சிகப்பழகுன்னா, அடப்பாவி பொய்க்கு ஒரு எல்லாம் கிடையாத. ஆறு நாள்ல எவனாவது சிவப்பாக முடியுமா? எங்கேயாவது உரத்தில் ஆக முடியுமா? நான் அந்த கம்பெனிக்கே எழுதுனேன், டேய் முதல்ல உன் கிரீம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பு, அங்க ரெண்டு பொம்பளைய முதல்ல சிவப்பா நீ ஆக்கி காட்டு, அப்புறமா எங்க இந்தியாவில் கொண்டாந்து மார்க்கெட் பண்ணு. இன்னும் கருப்பா இருந்தா என்ன, குட்டியா இருந்தா என்ன, ஒசரமா இருந்தா என்ன, பல்லு கொஞ்சம் எடுப்பா இருந்தா என்ன, காது ஒரு மாதிரி கோணலா இருந்தா என்ன, என்ன என்ன கெட்டு போச்சு? நாம் நடிக்க வரவில்லை, படிக்க வந்திருக்கிறோம் என்கிற தெளிவு இருக்கு. கொஞ்சம் முன்ன இருந்தா இருந்துட்டு போகுது, என்ன குறைஞ்சு போச்சு? லால் பகதூர் சாஸ்திரி குட்டையா இருந்தாரு. லால் பகதூர் சாஸ்திரியை கேட்கறான், இன்டர்நேஷனல் லீடர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிமிந்து பேசணுமே, உங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஒண்ணு இல்லையா? மற்ற லீடர்ஸ் பார்க்கும்போது குட்டையா இருக்கிறோம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டான். அதுக்கு லால் பகதூர் சாஸ்திரி என்ன சொன்னார் தெரியுமா? எவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாலும் என்கிட்ட குனிஞ்சுதான் பேசணும். அதான் லால் பகதூர் சாஸ்திரி. என்னத்துக்கு நம்ம குட்டையா போயிட்டோமோ, உயரமா போயிட்டோமோ, அப்படி போயிட்டோமோ, இப்படி போயிட்டோமோன்னு வருத்தப்படணுமா? வருத்தப்படக்கூடாது. நான் பசங்களுக்காக அவங்க பாஷையில பேசுறேன். கமலஹாசன் சேப்பா இருக்காரு, அழகா இருக்காரு, நல்லா இருக்காரு, இருக்கட்டும். இந்த கவுண்டமணி செந்தில், செந்தில் கருப்பா இருக்காரு, அழகா இல்ல, குள்ளமா இருக்காரு, குரல் ஒரு மாதிரி இருக்கு, தலைமுடி வழுக்கையா இருக்கு, ஒண்ணுமே இல்லை. அவர் வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்தா அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதானே? இப்ப என் கேள்வி ரொம்ப சிம்பிள், கமலஹாசன் சினிமால ஜெயிச்ச மாதிரி செந்தில் ஜெயிக்கலையா? ஒன்னே ஒன்ன கண்டுபிடிச்சாரு மனுஷன், என்ன, நான் கமலஹாசன மாதிரி அழகா இல்லையான்னு ஓரத்துல உட்கார்ந்து அழல. எதெல்லாம் அவருக்கு குறைன்னு சொன்னானோ அந்த குறைகள் நகைச்சுவை நடிகனுக்கு மூலதனங்கள்னு கண்டுபிடிச்சிட்டதுனால அவரும் வாழ்க்கையில் பெற வேண்டிய வெற்றியை பெற்றுவிட்டார். நம்ம குறைகளை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க கூடாது. நமக்கு எது தரப்பட்டு இருக்கிறதோ அதை எப்படி பயன்படுத்தி மேல போகணும் அப்படிங்கறத பார்க்கணும். வளர்த்துக்கொள்ள வேண்டிய திறமைகளை வளர்த்துக்கணும். சாரி சார் ரொம்ப அழகா சொன்னார், உன்னை நீ பல வகையில எக்யூப் பண்ணிக்கணும் அப்படின்னார். அதாவது அப்பார்ட் ஃப்ரம் யுவர் கரிக்குலர் எஜுகேஷன், இது என்னவோ இதை தவிரவும் உன்னை பல வகையில குவாலிஃபை பண்ணணும். உனக்கு ஒரு மியூசிக் வரணும், விளையாட்டு வரணும், வேற ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இருக்கணும். நீ ஒரு மிகப்பெரிய ஃபுட்பால் பிளேயரா இல்ல ஒரு வாலிபால் பிளேயரா அறியப்பட வேணும். அப்படிலாம் வாழ்க்கையில அமையணும். தம்பி படி, சம்பாதி, வேலைக்கு வா. ஆனா நான் இன்னொன்னு சொல்றேன், விளையாட்டை விட்டுடாது, விளையாட்டையும் வச்சுக்க, விளையாட வேண்டியபடி விளையாடணும். ஏன் தெரியுமா? என் எதிர்கால இந்தியர்கள் பெரிய அறிவாளிகளாக இல்லை என்றாலும் நஷ்டம் இல்லை, நோயாளிகளாக இருந்தால் இந்த நாடு பலவீனமாக போய்விடும். அதனால எப்படி இருக்கணும், பிரிஸ்கா இருக்கணும். உன்னால முடிஞ்சதா யோகா பண்ணு, உன்னால முடிஞ்சதா விளையாடு. உனக்கு டைம் வரும், 1 hour 2 hours எல்லாத்தையும் பிளான் பண்ணிக்கோ. படிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம், விளையாடுறதுக்கு இவ்வளவு நேரம், உடம்பை நல்லா வச்சிருக்கிறதுக்கு இவ்வளவு நேரம். ஏன்னா இந்த உடம்பு என்பது விலை மதிப்பற்ற கருவி. 10 crore rupees கொடுத்தா கூட இது மாதிரி ஒரு ஸ்பேர் பார்ட் கிடைக்காது ராஜா. எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் கிட்னில காத்திருக்கான் தெரியுமா? கிட்னிக்காக காத்துக்கிட்டு இருக்கான் தெரியுமா? ஒரு ஸ்பேர் பார்ட் கிடைக்கிறது அவ்வளவு ஈஸியா? நல்லவேளை கடவுள் அல்லது இயற்கை நமக்கு எல்லாம் கொடுத்துருக்கு, அதை நம்ம எப்படி பாதுகாக்கணும்? சோ இந்த ஏஜ்ல உடம்ப பத்திய கவலை இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், விளையாடணும், ஓடணும், ஆடணும், மிக சந்தோஷமா வச்சிருக்கணும் உங்களுடைய உடம்ப. ஏன்னா உங்களுக்கு மைண்ட்ல உண்டாகக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் இருக்கு இல்லையா, அது வந்து விளையாட்டு மூலமா தான் கரைஞ்சு வெளியே போக முடியும். ஓடணும், ஆடணும், அது மூலமா தான் அது வெளியில போக முடியும். சோ அதை தயவு செய்து அது ஒருபோதும் விட்டுறக்கூடாது. இப்ப நான் பிள்ளைகளுக்கு சில விஷயம் சொன்னேன், ஒன்று ரெண்டு விஷயங்கள் பேரண்ட்ஸுக்கு ஒன்று சொல்லணும், ரொம்ப சின்ன விஷயம். ஆனா மன்னிச்சுக்கங்க, பல பேரண்ட்ஸ் அதை மனசுல வாங்கவே இல்லை. எக்காரணத்தை முன்னிட்டும் உங்கள் பிள்ளைகளை இன்னொரு பிள்ளையோடு ஒப்பிடாதீர்கள். டோன்ட் கம்பேர், கம்பேரே பண்ணாங்க.
ரோஜாவை மல்லிகையோடு ஒப்பிட முடியாது, மல்லிகையை தாழம்பூவோடு ஒப்பிட முடியாது, தாழம்பூவை தாமரையோடு ஒப்பிட முடியாது. கடவுளின் படைப்பில் ஒருவரோடு இன்னொருவரை ஒப்பிடவே முடியாது. யாரையும் யாரோடும் ஒப்பிடாதீர்கள். அவனும் டென்த் படிக்கிறான், நீயும் டென்த் படிக்கிற, அவன் படிக்கிற அதே ஸ்கூல்ல தான் நீயும் படிக்கிற, அவன் எப்படி இருக்கிறான் பாரு, அவன் என்ன மார்க் வாங்குறான் பாரு, நீ எப்படி வாங்குற பாருனா, அப்பா அம்மா வெவ்வேற. அப்பா அம்மா வெவ்வேறன்னு அர்த்தம், மார்க் வாங்குறது நம்ம ஜீன்லயே இல்லைன்றான். தேவையா அது? தேவையா? எக்காரணத்தை முன்னிட்டு நம்முடைய குழந்தைகளை இன்னொருத்தோடு ஒப்பிடக்கூடாது. மோட்டிவேட் பண்ணணும். எப்படி மோட்டிவேட் பண்ணணும் தெரியுமா? அவங்களுடைய மூட் அறிஞ்சு மோட்டிவேட் பண்ணணும். என்ன சொன்னா அந்த பிள்ளைங்க மேல போகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லி மேல போக வைக்கணும். சார் இந்த நாட்டில் சார் பிரைம் மினிஸ்டரா இருக்கிறது ஈஸி, ரொம்ப ஈஸி. நீங்க உலகத்துல பெரிய பெரிய பதவியில் இருக்கிறதெல்லாம் ஈஸி, ஆனா ஒரு பிள்ளைக்கு வெற்றிகரமான அப்பா அம்மாவா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். உலகத்திலேயே கஷ்டமான வேலை வெற்றிகரமான பிள்ளைக்கு அப்பா அம்மாவா இருக்கிறது. தெரியுமா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அது? என்ன கஷ்டம்? ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க, எப்படி மோட்டிவேட் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இங்க நடந்தது இல்ல, கல்கத்தால நடந்தது, இப்ப இல்ல, பிரிட்டிஷ் ஆட்சி காலம். இங்கெல்லாம் பசங்களை நீங்க ஸ்கூலுக்கு அனுப்புறவங்க ஆட்டோல அனுப்புவாங்க. ஒரு ஆட்டோல பார்த்தா ராவணன் கை மாதிரி எல்லா பக்கமும் அந்த பைய தொங்க விட்டுக்கிட்டு அந்த ஆட்டோ அப்படி தெருவுல போகும். இந்த குழந்தைய ரெடி பண்ணி ஆட்டோல உட்காந்து வச்சு சாப்பாடு ஊட்டுற சாப்பாடு ஊட்டுற சமயத்துல ஆட்டோக்காரனை கூட்டிடுவாங்க. அப்பெல்லாம் அப்படி கிடையாது, குதிரை வண்டியில தான் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும். வசதியான வீட்டு பிள்ளைங்க குதிரை வண்டியில போகும். அப்படி குதிரை வண்டியில ஒரு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போறான். பள்ளிக்கூடத்துல எல்லா வாத்தியாரும் ஒரு கேள்வி கேட்பாங்க, வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன், எதிர்கால லட்சியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அத வாத்தியார் கேட்கிறார், எதிர்காலத்தில் உன் ஆசை என்ன அப்படின்னு. ஒரு பையன் இன்ஜினியர் ஆகணும்னா, ஒருத்தன் டாக்டர் ஆகணும்னா, ஒருத்தன் அதுனா இதுனா, இந்த நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த பையன் விவரம் இல்லாம எந்திரிச்சு ஒரு வார்த்தை சொல்லிட்டான், ஓ எதிர்கால ஆசை என்ன அப்படின்னா, குதிரை வண்டி காரன் ஆகணும்னு. அவன் பார்த்த ஹீரோ குதிரை வண்டிக்காரன், குதிரை வண்டிக்காரன் ஆகணும் அப்படின்ட்டா. பசங்க சிரிச்சிட்டான் கூட இருந்தவங்க எல்லாம். வாத்தியார் கேட்டார், அறிவு இருக்காடு அவனுக்கு, போய் போய் குதிரை வண்டிக்காரன் ஆசைப்படுற அறிவு இருக்காடு அவனுக்கு, உலகத்துல வேற லட்சியமே கிடையாது. இந்த குழந்தை முகம் வாடிடுச்சு, வீட்டுக்கு வர்றான் வருத்தமா. அவங்க அம்மா பெத்தவ பதறி போய் முதல் கேள்வி கேட்டார், ஏன்டா கண்ணா உன் முகம் வாடி இருக்குன்னு கேட்டா. அவ அம்மா பள்ளிக்கூடத்தில இருந்து டெய்லி பிள்ளைங்க வரும்போது முகம் எப்படி இருக்குன்னு பாக்குற அம்மா தான் அம்மா. அந்த முகம் வாடி இருக்கா சிரிச்சிருக்கான்னு கண்டுபிடிக்கிற அப்பா தான் அப்பா. பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல இருந்து வரும்போது, சார் ஒரு கெட்ட பழக்கத்தை இன்னைக்கு பழகித்தான் அப்படின்னா, உயிருள்ள அப்பாவா இருந்தா கண்டுபிடிப்பான் சார். என் பிள்ளை முதல் நாள் கெட்டு போனா அப்படின்னா, நான் உயிருள்ள அப்பாவா இருந்தா கண்டுபிடிப்பேன். ஏன், என் பிள்ளையோட முகத்துல கண்ணுல ஏற்பட்டிருக்கிற மாற்றம் என்ன அப்படிங்கறத என் பாசம் எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லும். நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. சீரியல்ல எவ்வளவு செத்துட்டா அழுது அழுது அப்படியே மூக்க சிந்தர நம்ம அம்மா மாறலாம், நிஜமாவே புள்ள வீணா போயிட்டா கூட கண்டுக்கிறதுக்கு நேரம் கிடையாது. கண்டுக்கிறதுக்கு நேரம் கிடையாது. அம்மா அப்பாவை பெருமையா பேசினா நீங்க எல்லாம் கை திட்டுவீங்க, அது என் வேலை இல்ல. எத்தனை அம்மா சீரியல் பாக்குறதையே சீரியஸா எடுத்துக்கிட்டு பிள்ளையோட வாழ்க்கையை கோட்ட விட்டா. தெரியுமா, நான் ஒரு வார்த்தை இன்னைக்கு ஊருக்கு ஊர் சொல்றேன், இந்த நாட்டுல குடியினால ஆம்பளை கெட்டான், சீரியலால பொம்பளை கெட்டான். குடியினால ஆம்பளை கெட்டான், சீரியலால பொம்பளை கெட்டான். இத ரெண்டையும் ஒழிச்சா இந்த நாடு உருப்படும். ரெண்டையும் ஒழிச்சாதான் இந்த நாடு உருப்படும். நாடு உருப்படணும்னா ஒரே வழி அதுதான். என்ன அநியாயம், மணிக்கணக்கு அதுலயே மூழ்கி போயிருந்தா, புள்ள எப்படி இருக்கு, மூஞ்சி எப்படி இருக்கு, ஏன் வாடி இருக்கு, உடம்பு சரியில்லையா, எத்தனை ப்ராப்ளத்தோட பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல இருந்து வரும். அவன் ப்ராப்ளம் என்னன்னு அவனுக்கு தான் தெரியும். சார் நான் சொன்ன அம்மா பாருங்க, வந்த உடனே குழந்தைய கேட்டா, ஏன்டா கண்ணா முகம் வாடி இருக்கு அப்படின்னு, அது குடுக்குன்னு ஒப்பிக்குது. ஸ்கூல்ல நடந்ததெல்லாம் சொல்லுது, நான் குதிரை வண்டி காரணம் ஆகணும்னு சொன்னே எங்க வாத்தியார் என்ன திட்டாரு அப்படின்னு. அந்த அம்மா எப்பேற்பட்ட அம்மா பாருங்க, நீ ஏன் குதிரை வண்டி காரணம் ஆகணும்னு சொன்னேன் அப்படின்னு. எனக்கு குதிரை வண்டி ஓட்டிட்டு போறார் பார், அவர் நின்றுட்டு ஓட்டுவார், அந்த சக்கரத்துல வந்து அந்த குதிரை குச்சியை கொடுப்பார், கட கட கடன ஒரு சவுண்ட் வரும் பார், அவர் ஓட்டுறதே ஒரு பர்சனாலிட்டி எவ்வளவு அழகா இருப்பார். அதனால குதிரை வண்டி காரணம் ஆசைப்பட்டேன். அந்த அம்மா ஒன்னும் சொல்ல, நேரா உள்ள போனா ஒரு கேலண்டரை கயிட்டு எடுத்துட்டு வந்தா, அதுல ஒரு படத்தை காமிச்சா, நீ குதிரை வண்டி காரணம் ஆறு தப்பு இல்ல, ஆனா குதிரை வண்டி காரணம்னா இந்த குதிரை வண்டிக்கார மாதிரி ஆகணும்னு தேர் ஓட்டுகிற கீதை சொல்லுகிற கண்ண பெருமானுடைய படத்தை காமிச்சு, நீ குதிரை ஓட்டி ஆனா இவனை மாதிரி ஆகணும்.
பார்த்த சாரதி இவன மாதிரி ஆகணும் ஆவியா. இப்படி கேட்ட தாய் விவேகானந்தரின் தாய் புவனேஸ்வரி, கேட்கப்பட்ட பிள்ளை விவேகானந்தர். பிற்காலத்தில் விவேகானந்தர் கீதை சொல்லல, அவருடைய ஒவ்வொரு சொற்பொழிவும் கீதை தானே. எங்கே அந்த மோட்டிவேஷன் வந்தது? தாயார் தேர்ந்து வந்தது. பின்னால நீ என்ன பேசினாலும் கிருஷ்ணன் மாதிரி கீதையா இருக்கணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் அம்மா கிட்டேந்து வந்தது. பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணணும், ஆனா அவங்க பணியிலேயே போய் மோட்டிவேட் பண்ணணுமே ஒழிய நம்முடைய கனவுகளில் சிலுவையில் அறைவது நம்முடைய வேலை அல்ல. அவர்களது பாதையில் போய் அவர்களுக்கு பாதை காட்டுவதுதான் பெற்றவர்களின் முழுநேர வேலை. அவங்களுடைய பாதையில போகணும், பெற்றவங்களுக்கு அது ரொம்ப முக்கியம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு, நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, நான் பிள்ளைகளுக்கு இப்ப மறுபடியும் வர்றேன். நீ ஜெயிக்க முடியாம போறதுக்கு இந்த உலகத்துல ஏதாவது காரணம் உண்டா அப்படின்னு பார்த்தா, நம்ம நினைக்கிற நினைப்பை நம்ம செயலுக்கு கொண்டு வரலன்னா தோத்து போயிருப்போம். கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சொல்றேன். காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்கணும் அப்படின்னு அலாம் செட் பண்ணிட்டு படுப்போம், உண்டா இல்லையா? 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்கணும் அப்படின்னு. முக்கியமா என்னன்னா, இப்ப படிக்கப்படாத அதை போஸ்ட்போன் பண்ணணும். சோ காலம்பரம் 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்கலாம் அப்படின்னு அலாம் செட் பண்ணிட்டு படுப்போம். 5 மணிக்கு அலாம் அடிச்ச உடனே திருப்பி அடிச்சுடுவோம். அப்புறம் மறுபடியும் எப்ப எந்திரிக்கிறது? இதை வச்சுக்க மனசுல. நான் இப்ப ஒரு கேள்வி கேட்கறேன், நான் ஒரு காலேஜில் கேட்டேன், அலாம் வைத்த நான் நானா, அலாரத்தை திருப்பி அடித்த நான் நானா? கொஞ்சம் பிலசாபிக்கலான கேள்வி. அலாம் செட் பண்ண நான் நானா, அலாரத்தை திருப்பி அடிச்ச நான் நானா? அந்த காலேஜ் போய் சொல்றான், நான் அவன் இல்லை. அதெல்லாம் எமகாத பசங்க இப்ப என்னங்க நீங்க அப்படியே இப்ப பொழந்து கட்டுவேன். ஒரு பய வாத்தியார்ட்ட பேப்பரை கொண்டாந்து காமிச்சு, சார் இந்த கேள்விக்கு மார்க் போடல சார் அப்படின்னா, அவர் சொன்னார், ஏய் தப்பா எழுதியிருக்கிற, நான் அடிச்சிருக்கிறேன்ல, தப்பா எழுதியிருக்கேன் அடிச்சிருக்கிறேன்ல, அப்புறம் எப்படி நான் மார்க் போடுவேன்? அவன் கேட்கறான், சார் நீங்க படிச்சுட்டா திருத்துவீங்க? அப்ப அவன் என்ன ஐடியாவில் இருக்கிறான், படிச்சுட்டா திருத்துவீங்கன்னு கேட்டா அவன் என்ன ஐடியாவில் இருக்கிறான் யோசிச்சு பாருங்க. எல்லாம் இப்ப யமகாத பயல், நான் அவன் இல்லைங்கிறா. இப்ப என் பிரச்சனைக்கு வாங்க, அலாம் செட் பண்ண நான் யாரு? நீங்க என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா, நான் எடுத்த முடிவை நானே ஏன் மறுதளித்தேன் அப்படின்னு எப்பாவது யோசிச்சிருக்கீங்களா? அப்படி திங்க் பண்ண ஆரம்பிச்சாச்சுனாலே உங்க குரோத் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், வளர்ச்சி ஆரம்பம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் எடுத்த முடிவை நானே ஏன் மறுதளித்தேன்? 5 மணிக்கு எந்திரிக்கணும் என் முடிவு, 5 மணிக்கு அலாரம் அடிச்சது, திருப்பி அடிச்சுட்டு படுத்துட்டேன், அது என் முடிவு. என் முடிவை என் முடிவே கொண்டுடுச்சு. ஏன் நடந்தது? இப்ப அதுக்கான ரீசன் சொல்றேன், இதுக்கப்புறம் நீ யோசிக்க ஆரம்பி. 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு நீ அலாரம் வச்ச போது செயல்பட்டது எது தெரியுமா? உன்னுடைய மேல் மனம். மனசுல நிறைய லேயர் இருக்கு, நம்ம இந்தியன் சாஸ்திரப்படி 7 லேயர் இருக்கு மைண்ட்ல. ஆனா வெஸ்டர்னர்ஸ் ரெண்டா பிரிச்சுக்கிட்டான் சௌரியத்துக்காக, கான்சியஸ் சப்கான்சியஸ் அப்படின்னு, அப்புறம் சூப்பர் கான்சியஸ், அது வேற டோட்டலாவது. இந்த மேல் மனம்னு சொல்றான் பாத்தீங்களா, கான்சியஸ் மைண்ட், அது உங்களுக்கு சொல்லுச்சு 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிக்கணும் அப்படின்னு. திருப்பி அடிச்சது எது தெரியுமா? கான்சியஸ் மைண்ட் இல்ல, சப்கான்சியஸ் மைண்ட். உங்க ஆள் மனம் என்ன சொல்லுச்சு? எந்திரிக்க வேணாம், தூங்குறது சுகமா இருக்கு, தூங்கியே மொத்தமா நாம வீணா போயிடலாம் வா அப்படின்னு. அது ஆள் மனசுல இருக்கு. எந்திரிக்கணுங்கிற எண்ணம் மேல் மனசுல இருக்கு, எந்திரிக்க வேண்டாங்கிற எண்ணம் ஆள் மனசுல இருக்கு. இப்ப நான் சீக்கிரத்தை கத்து கொடுத்துட்டு போறேன், உன் மேல் மனம் உன்னை இயக்குகிற வரை நீ தலைவனாக முடியாது. உன் ஆள் மனதில் நல்ல எண்ணங்கள் பதிந்து அதன்படி நீ நடக்க ஆரம்பித்தால் உன்னை கடவுளால் கூட தோற்கடிக்க முடியாது. ஆள் மனசுல நல்ல எண்ணங்கள் இருக்கணும். இன்னும் இதை புரிய வைக்கிறதுக்காக உதாரணம் சொல்லட்டுமா, நான் ஒரு வீட்டுக்கு போறேன், அந்த வீட்டுல எலி செத்து இருக்கு, நான் உள்ள வர போறேன்னு அந்த வீட்டை பாக்குறாங்க, என்னமோ நாடுது, இவர் வந்தாருன்னா கேட்டுருவாரு அப்படின்ட்டு. உடனே இப்ப ஸ்ப்ரே எல்லாம் விக்குது, அதெல்லாம் வாங்கி ஸ்கிரீன்ல சோஃபால எல்லாத்துலயும் அடிச்சுட்டு, வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னாங்க. நான் நினைக்கிறேன், அடேப்பா என்ன வாசனை என்ன வாசனை அப்படின்ட்டு உள்ள போய் உட்காடுறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஆன உடனே, சாப்பிட்டுட்டு போலாமா அப்படிங்கிறாங்க. அப்படி யாராவது கேட்டா நான் உடனே சரின்னு உட்கார்ந்து இருக்கிறோம், பேசிக்கிட்டே இருக்கோம். 2 மணி நேரம் கழிச்சு எலி செத்த நாத்தம் குடலை புடுங்குத. இப்ப அந்த வீட்டுல எவ்வளவு ஸ்ப்ரே பண்ணாலும் எலிய தூக்கி வெளியே போடாத வரைக்கும் அந்த நாத்தம் போகுமா? இப்ப இதேதான் என் பிரச்சனை.
உன் மனதில் ஒரு கெட்ட எண்ணம் இருக்கிற வரை, அந்த செத்த எலியை வெளியே போடாத வரை உன் வாழ்வில் துர்நாற்றம் வீசிக்கொண்டே இருக்கும். எத்தனை ஸ்ப்ரே அடிச்சாலும் பிரயோஜனம் கிடையாது. நம்ம வெளியில செய்யற எல்லா சடங்குமே ஸ்ப்ரே, வெளியில பண்ற எல்லா சடங்குமே ஸ்ப்ரே. கெட்ட எண்ணத்தை தூக்கி நீ வெளியே போட்டாச்சு அப்படின்னா நீ எந்த ஸ்ப்ரேயும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா துர்நாற்றமே இருக்காது. ஒரு தப்பான எண்ணம், கெட்ட எண்ணம் உள்ள இருக்கிற வரைக்கும் நம்மால வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது. அதை தூக்கி வெளியே போட்டணும். இந்த 4 வருஷத்தை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி முழுக்க பயன்படுத்தணும். பலவிதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஜாலியா இருக்கலாம், விளையாடலாம், பொழுது போக்கலாம், என்னென்னமோ பண்ணி வேஸ்ட் பண்ணலாம் டயத்தை, பண்ணிடலாம். இந்த 4 வருஷம் நீ கஷ்டப்பட்டுட்டே அப்படின்னா வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படாம இருக்கலாம். இந்த 4 வருஷம் நீ ஜாலியா மட்டுமே இருந்துட்டே அப்படின்னா உன் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட வேண்டியது வரும். அதை ஒன்ன புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த நேரத்தில் நம்ம எப்படி ஃபவுண்டேஷன் போடணுமோ அப்ப போட வேண்டிய முறையில சரியா போடணும். அதுக்கு உரிய வகையில இந்த நேரத்தை முழுக்க நாம பயன்படுத்திக்கணும். நான் இன்னொன்னு சேர்த்தே சொல்லிடுறேன், எல்லாருக்கும் எடுத்த எடுப்பிலேயே எல்லா திறமையும் வரும்னு ஒன்னும் நிச்சயம் கிடையாது. நான் இன்னைக்கு மேடையில பேசுவேன், பகவத்கீதை பேசுவேன், எது வேணாலும் பேசுவேன், கையில ஒரு காகிதம் இல்லாம மணிக்கணக்கா பேசுவேன். ஆனா முதல்ல நான் மேடைக்கு பேச்சு போட்டிக்கு போன போது மகாத்மா காந்தியை கோட்சே சுட்டார்னு சொல்ல வேண்டிய இடத்துல கோட்சே பேர் எனக்கு மறந்து போச்சு. எழுதி மனப்பாடம் பண்ணிட்டு தான் போனேன், மறந்து போச்சு. ஒரே அழுகழுகியா வருது, மனப்பாடம் பண்ணிட்டு பேச போயிருக்கிறோம், பேச்சு வரல, அழுது அப்படி நின்றுட்டு கோட்சே பேர் வரமாட்டேங்குது, அழுதுட்டு இறங்கி கிழப்பிட்டேன். எங்க தமிழ் வாத்தியாரு அங்க நின்றுகிட்டு இப்படி இப்படிங்கிறார், அவர் தான் எனக்கு கோட்சே. நீ இறங்கி வா, உன்னை சுட்டுறேன் அப்படிங்கிறாரு அவரு. எனக்கு பரிசு முடிவோடதா இருந்தேன், ஆனா ஜட்ஜஸ் சிவம் அப்படின்னாங்க. எனக்கே ஒரு ஆச்சரியம். கடைசி அந்த ஜட்ஜ் அதை கொடுக்கும் போது சொன்னார், மகாத்மா காந்தியை சுடுறாங்கன்னு சொன்ன உடனே அந்த பையன் அழ ஆரம்பிச்சார் பாருங்க. அடி சக்க, நமக்கு ஜாதகம் பிரமாதமா இருக்கு. ஆனா நான் மட்டும் நல்ல ஞாபகம் வச்சிருக்கிறேன், ஒரு காலத்துல மேடைக்கு போய் மேடையில ஒரு விஷயத்த மறந்து போய் பேச முடியாம நான் இறங்கி போனவனும் என்னுடைய வாழ்க்கையோட ஆரம்ப கட்டம். ஆனா எந்த மேடையா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நான் என்ன சொல்ல நினைக்கிறேனோ அதை சொல்லிட்டு தான் இறங்குவேன் அப்படிங்கிறது இந்த காலகட்டம். ஆனா இந்த 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 பயணத்தை நடத்துறதுக்கு நான் பட்ட பாடு என்னங்கிறது எனக்கு தான் தெரியும். எதுக்காக இவ்வளவு சொல்ல வர்றேன், எடுத்த எடுப்பிலேயே எல்லாருக்கும் எல்லாம் வந்துடாது. சில சமயத்துல முதல்ல உனக்கு இங்கிலீஷ் வராத மாதிரி இருக்கும், கணக்கு வராத மாதிரி இருக்கும், பிசிக்ஸோ மத்ததோ நமக்கு புரியாத மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஆரம்பம். ஐன்ஸ்டீனுக்கே அப்படி தாண்டா இருந்தது. எப்படி ஐன்ஸ்டீனுக்கே அப்படித்தான் இருந்தது. எடுத்து வாழ்க்கை வரலாறு படிச்சு பாருங்க. அமெரிக்கா அவருக்கு வேண்டிய எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறா, ரிசர்ச்சுக்கு வேண்டிய எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறா. அவர்கிட்ட ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு கேட்டான். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, எல்லாம் நல்லா இருக்கு, குப்பை தொட்டி சின்னதா இருக்கு. என்னங்க லேபில் குப்பை தொட்டியை பத்தி கவலைப்படுறீங்க? அதுக்கு ஐன்ஸ்டீன் சொன்னார் பாருங்க ஒரு பதில், நீங்க எல்லாம் நினைக்கிற அளவுக்கு நான் அறிவாளி இல்லை, நான் மக்கு, தப்பு தப்பா எல்லாம் எழுதுவேன், அதை கிழிச்சு கிழிச்சு போட்டுட்டு கடைசியா தான் உண்மையை கண்டுபிடிப்பேன். என் குப்பைகளை இல்ல, என் தோல்விகளை புதைப்பதற்கு பெரிய குப்பை தொட்டி வேணும்னு கேட்டாரா. என் தோல்விகளை புதைப்பதற்கு பெரிய குப்பை தொட்டி வேணும் அப்படின்னு கேட்டாரா. அப்படிப்பட்ட ஐன்ஸ்டீன் தான் அவ்வளவு அருமையான விஞ்ஞான உண்மையை கண்டுபிடிச்சார். உனக்கு ஒரு திறமை இல்லைன்னு இப்ப வருத்தப்படாது, இன்னைக்கு இல்லை நாளைக்கு வரும். அந்த நம்பிக்கையோட வாழ்க்கையை நடத்துவதற்கு பழகணும். நாளைக்கு நான் அந்த ஆற்றல் உள்ளவனாக மாறிவிடுவேன் அப்படிங்கறத நம்பணும். நான் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், பேரண்ட்ஸுக்கு சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து ஒன்று சொல்லணும். சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு, நாம லைஃப்ல பெரிய ரோல் மாடல், நாம அவங்களுக்கு சொல்றது ஒன்னாவும் நாம நடந்துக்கிறது ஒன்னாவும் இருந்தா அவங்க மனசுல நம்ம சரியான இடத்தை பிடிக்க முடியாது. ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சங்கர் தயாள் சர்மா நம்ம ஜனாதிபதியா இருந்தவர் மஸ்கட்டுக்கு போனார். மஸ்கட்டோட மா மன்னர் அவரை பிளேன்ல மேலே ஏறி வந்து சங்கர் தயாள் சர்மா கையை பிடிச்சி கீழே இறக்கி அழைச்சிட்டு வந்தார். உலகத்துல எந்த விஐபிக்கும் அவர் அந்த மரியாதை கொடுத்ததே கிடையாது. அமெரிக்கன் பிரசிடென்ட் போன போது ஏர்போர்ட்டுக்கே அவர் போல, பிரிட்டிஷ் குயின் போயிருந்த போது கூட அவர் ஏர்போர்ட்ல போய் ரிசீவ் பண்ணல.
ஆனா இந்திய ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மா போன போது ஏர்போர்ட்டுக்கு போய் பிளேன்ல படியில மேல ஏறி லேடர்ல மேல போய் கைய புடிச்சு சங்கர் தயாள் சர்மாவை அழைச்சிட்டு வந்தார். சங்கர் தயாள் சர்மா கொஞ்சம் சாஞ்சி சாஞ்சி நடப்பார் தெரிஞ்சிருக்கலாம். அந்த மஸ்கட் மன்னரை கேட்டாங்க, ஆஃப்டர் ஆல் இந்திய ஜனாதிபதி அவருக்கு ஏன் இவ்வளவு பெரிய மரியாதை கொடுத்தீங்க? பிரிட்டிஷ் குயினுக்கு கொடுக்கல, அமெரிக்க ஜனாதிபதி கொடுக்கல, அவருக்கு என்ன அவ்வளவு பெரிய மரியாதை? அதுக்கு அந்த மஸ்கட்டோட மன்னர் சொன்னார், அவர் இந்திய ஜனாதிபதி என்பதற்காக நான் இத்தனை பெரிய மரியாதையை தரவில்லை, பூனாவில் அவரிடத்தில் நான் படித்த மாணவன் என்பதால் இத்தனை பெரிய மரியாதையை கொடுத்தேன். ஒரு ஆசிரியருக்கு தர வேண்டிய அதிகபட்ச மரியாதை தர வேண்டும் என்று இந்த காரியத்தை செய்தார். என்ன புரியுது? இந்த உலகத்துல சார் ஒரு ஜனாதிபதியா இருக்கிறத விட மன்னரா இருக்கிறத விட பெரிய விஷயம் ஒரு நல்ல மாணவனுக்கு ஆசிரியரா இருக்கிறது. அது வாழ்க்கை முழுக்க மனசுல நின்னுகிட்டே இருக்கும். அவர் கூட சொன்னார், நான் வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் உருவாக்குறது பெருசு இல்ல, நல்ல இன்ஜினியர்ஸ் உருவாக்குறது பெருசுன்னு. நான் எல்லாருக்கும் சேர்த்தே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா முதல் கேள்வி என்ன கேட்கிறோம்? நல்லா இருக்கீங்களான்னு கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்? நல்லா இருக்கிறீங்களா? கொஞ்சம் மாத்தி கேளுங்களேன், நல்லவனா இருக்கீங்களா? இது கேட்கறவனுக்கும் தர்ம சங்கடம், பதில் சொல்றவனுக்கும் பெரிய தர்ம சங்கடம். ஏன் நீங்க அப்படி இருக்கிறீங்களான்னு திருப்பி கேட்டான்னு வச்சுங்க, நமக்கு பெரிய சிக்கல் ஏற்படும்ல. என்னுடைய விருப்பம் நீங்க நல்லவா இருங்க, அதே சமயத்துல இன்ஜினியரா மட்டும் இருந்தா போறாது, நல்லவனா இருந்து இன்ஜினியரா இருக்கு. இந்த நாடப்பதான் நல்லா இருக்க முடியும். இன்னைக்கு எவ்வளவு அறிவாளிகள் இருக்காங்க சார் இந்த நாட்டில், எவ்வளவு அறிவாளி இருக்காங்க தெரியுங்களா? மன்னிச்சுக்கங்க, தேசத்தின் மீது விசுவாசம் இல்லாத அறிவு அயோக்கியத்தனத்துக்கு சமம். தேசத்தின் மீது விசுவாசம் இருக்கணுமா இல்லையா? அப்துல் கலாம் மிகப்பெரிய அணுவிஞ்ஞானி, ஆனா அந்த தேசத்தை எப்படி நேசிச்சார் நீங்க கண்டுபிடிக்கணும். அவர் ஜனாதிபதி பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி டெல்லிக்கு போறாரு, பத்திரிகைக்காரங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்டாங்க தெரியுங்களா? எங்கிருந்து வருகிறீர்கள்? எங்கிருந்து வருகிறீர்கள்? அவரு இந்தியாவில எங்கேருந்து வர்றாருன்னு பத்திரிகாரங்க தெரியாதா? கேக்குறான், எங்கிருந்து வருகிறீர்கள்? அவர் சொன்னார், சொர்க்கத்திலிருந்து வருகிறேன். அவன் திருப்பி கேட்டான், சொர்க்கமா? இந்தியாவிலயா? எங்க இருக்கு? அதுக்கு அவர் பதில் சொன்னார் பாருங்க, எங்கள் நபிகள் பெருமகனார் சொல்லி இருக்கிறார், ஒவ்வொருவருக்கும் தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். நீங்கள் பாரத தாயை படம் வரைந்தால் பாரத தாயின் காலடியில் ராமேஸ்வரம் இருப்பதால் நான் அங்கிருந்து வருகிறேன், சொர்க்கத்திலிருந்து வருகிறேன். தான் பிறந்த மண்ணை நேசிக்கிறார், இந்த நாட்டை நேசிக்கிறார், இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு விழிப்பு உண்டாக்க முடியுமா அப்படின்னு தவிக்கிறார். புரிஞ்சுக்கணும் அவங்களை எல்லாம். நீ அறிவாளியா இருந்தா மட்டும் போராது, தேச அபிமானியா இருக்கணும். இந்த தேசத்தின் மேல உனக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும். நான் உங்களுடைய மேலாண் நிர்வாக தலைவரோடு பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு கேள்வி கேட்டார், அமெரிக்கர்கள் நமக்கு வந்து அவுட் சோர்சிங்கா கொடுக்கறாங்க எல்லாம் பெருமையா பேசணும். எது கொடுக்கறாங்க? கால் சென்டர்ல வேலை கொடுக்கறாங்க, சில ஐடி வேலை கொடுக்கறாங்க, அப்புறமா பனியன் தச்சு கொடு, ஜெட்டி தச்சு கொடு, ரெடிமேடு கவுன் தச்சு கொடு அப்படிங்கிறாங்க. அவர் ஒரு கேள்வி கேட்டாரு, பிளேன் தயாரிக்கிற வேலையை கொடுக்கறாங்களா? ராக்கெட் தயாரிக்கிற வேலையை கொடுக்கறாங்களா? பெரிய பெரிய வேலையெல்லாம் கொடுக்கறாங்களா? அப்போ உலகத்துல பெரிய பெரிய வேலையெல்லாம் வச்சிருக்கிறான், ரொம்ப சின்ன சின்ன சாதாரணமான வேலைக்கெல்லாம் நம்மளை தேடிக்கிட்டு இருக்கிறான். புரியுதா? அப்போ நம்மளை பத்தி என்ன அபிப்பிராயத்தில் இருக்கிறான்? அவர் இன்னொரு கேள்வி கூட சொன்னாரு, ராத்திரி அவன் நிம்மதியா தூங்கும் போது கூட இங்க இருக்கிறவன் அவனுக்கு வேலை பார்த்து ரெடி பண்ணி வைக்கிறாப்புல, அவர்கள் நம் நாட்டுக்கு சுதந்திரம் என்பதை வெளிப்படையாக கொடுத்து விட்டாலும் வாழ்க்கை முறையில் இன்னும் இந்தியாவை அடிமையாகத்தான் கருதி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்தியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆழமா சிந்திக்கணும். இந்த நாட்டுக்கு விசுவாசம் உள்ளவனா நீ மாறணும், செய்ய வேண்டிய காரியத்தை செய்து வெற்றிகரமாக காட்டணும். சரி, பெற்றோர்கள் பெரிய கனவுகளோடு இங்கே கொண்டு வந்து விட்டு இருக்கிறார்கள், இது அவர்களுடைய கனவு என்று ஒதுங்கி விடாதே. உன்னுடைய லட்சியம் என்பதை உள்வாங்கிக் கொண்டு வாழ்க்கையில் உயர்வதற்குரிய வழிமுறையை பார். இதை முழுமையாக பயன்படுத்து. உன்னால் உன் குடும்பம் உயர வேண்டும், உன்னால் இந்த நாடு உயர வேண்டும், உன்னால் இந்த மனித குலமே நன்மை அடைவதாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தோடு உன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கு. வெற்றி உண்டாகட்டும். நன்றி, வணக்கம்.